அன்று இவள் என்ன வானத்து நிலவோ காணத்து குயிலோ கங்கை கரையோ காவிரி நதியோ என்றவர்களுக்கு மண்ணில் வந்த தேவன் உன்னில் பிறந்தார். விண்வெளி சுடரின் மணி விளக்காய் அன்னை என்று உன்னையே அன்னலவன் தந்தான். இன்னல் நிலை உலகில் துணையாக கன்னியாகுமரி தூய அலங்கார உபகார அன்னை திருத்தலம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியும் புன்னகையும் கன்னியாகுமரி மக்களுக்கு உரியது என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நமது வாழ்வை பல மடங்காக்க நமது கத்தோலிக்க தாயாம் திரு அவை முப்பெரும் விழாவினை கொண்டாட நம்மை அழைக்கின்றது. ஆண்டின் இறுதி நாள், ஆண்டின் தொடக்க நாள், இரண்டிற்கும் இடைப்பட்ட நேரங்களில் அல்லது காலங்களில் ஒட்டுமொத்த உலகமுமே கடவுளை நோக்கி ஒரே விதமான வேண்டுதல்களை ஏறெடுத்திருக்கின்றது. இறைவா, இந்த உலகத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வினை இந்த புதிய ஆண்டில் நீர் தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலக மக்களும் கடவுளை நோக்கி வேண்டுதலை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில மனிதர்கள் மட்டும் யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக காலங்களும் நேரங்களும் சுழன்று கொண்டுதான் இருக்க வேண்டும். அவ்வாறு காலங்களும் நேரங்களும் சுழலுவது அந்த காலத்திற்குரிய நிலையானது என்பதை உணர்ந்து கொள்வதால் மனிதன் என்பவன் இன்று இருக்கின்றவனை நாளை காண முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையான காலத்திற்கு மாற்றம் கூடிய மனிதன் உட்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சில பேர் கடவுளிடம் தனது விவாதத்தை ஏறெடுக்கின்ற காலமாக ஆண்டின் இறுதி காலமும் ஆண்டின் தொடக்க காலத்தின் இடைப்பட்ட காலம் இருக்கின்றது. திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் 129வது குறளில் சொல்லுவார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. எப்படி 2020 ஆண்டில் எனது வாழ்விற்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆற்ற முடியாத சுவடுகளை நான் எப்படி மறந்துவிட முடியும், எப்படி அதை மறந்து புது வாழ்வை நோக்கி நான் சென்று கொண்டிருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நிலத்தடி நீரை சுரண்டுவதற்காகவும் நிலத்தினுடைய கனிம வளங்களை அபகரித்துக் கொள்வதற்காகவும் பூமி தாயினுடைய இரத்தத்தை உறிஞ்சுவதற்காக சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தார்களே, அவர்களுடைய சிந்தனையில் எனது மனமானது வடுவினை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இளம் பிஞ்சு குழந்தைகள் 5ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு அரசு பொது தேர்வை வைத்து அவர்களுடைய மனதில் ஒரு தாழ்வு நிலைகளை உருவாக்குவதற்காக அரசியல்வாதிகள் துடித்துக் கொண்டிருந்தார்களே, அதுதான் எனது மனதில் மாறாத வடுவாக 2020 ஆண்டில் இருந்து கொண்டு இருக்கின்றது. தேசிய குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஜாதி கணக்கெடுப்பை கொண்டு வந்து நான் வாழ்கின்ற சமுதாயத்தில் எனது சக மனிதர்களிடமிருந்து என்னை பிரித்து விட்டார்களே 2020 ஆண்டில், அது எனக்கு மாறாத வடுவாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. கொரோனா தொற்று காரணத்தால் முறைகேடற்ற ஊரடங்கை அவசரமாக பிறப்பித்து பொருளாதாரத்திலும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் கொண்டு வந்தார்களே 2020 ஆண்டில், எனக்கு அது மாறாத வடுவாக இருக்கின்றது. அது மட்டுமா, ஒரே நாடு ஒரே குடும்பம் என்று எமது கலாச்சாரத்தை அழிக்க முன்வந்தார்களே,
அது எனக்கு மாறாத வடுவாக இருக்கின்றது. இன்று வரை டெல்லியில் எனது உணவிற்காக விவசாயிகள் கடும் குளிரில் போராடி கொண்டிருக்கிறார்களே, அது எனக்கு 2020 மாறாத வடுவாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய மாறாத வடுவுகளை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டின் இறுதியில் நான் எப்படி 2021 நான் வரவேற்க முடியும்? 2020 தொடர்ச்சி தானே 2021 இருக்க முடியும் என்று அரசியல்வாதிகள் கங்கணம் கொட்டி இருப்பதால் எனது வாழ்வு எப்படி 2021 மகிழ்ச்சி அடைய போகிறது என்ற ஒரு கூக்குரலை நாம் அனைவரும் கடவுளிடம் ஏறெடுக்கும் பொழுது கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளை நமக்கு முன் வைக்கின்றது. ஆறுதலின் கடவுளாக, ஆண்டவரின் தாயாக அன்னை மரியாளை ஆண்டைய கத்தோலிக்க திருச்சபை நமக்கு முன் வைக்கின்றது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டிரிய நகர் ஆயர் சிரில் என்பவர் எபேசு நகரில் அனைத்து கத்தோலிக்க மக்களுக்கும் ஒரு அறிவிப்பினை, ஒரு பிரகடனத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றார். அன்னையினுடைய நற்குணங்களும் அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கூறிய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அன்னை மரியாள் இயேசுவிற்கு மட்டும் தாய் அல்ல, இயேசுவினுடைய மனிதத்தன்மையை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு அன்னை மரியாள் தாயாக இருக்கிறாள் என்பதை அன்றே கிபி 5ஆம் நூற்றாண்டில் பிரகடனப்படுத்தி விட்டார்கள். ஆகவே இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை பல்வேறு இன்னல்களிலும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டு மாறாத வடுக்களோடு ஒவ்வொரு ஆண்டுகளையும் கழித்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளை ஆண்டவரின் தாயாக உயர்த்தி நமக்கு பாதுகாப்பையும் அரவணைப்பையும் தருகின்றது. ஏன் அன்னை மரியாளை ஆண்டவருடைய தாயாக திருச்சபை இன்றைய நாளில் உயர்த்தி நம் அனைவருக்கும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தருகிறது என்றால், அன்னையினுடைய கண்களில் கருணை இருக்கின்றது, அன்னையினுடைய பார்வையில் பாசம் இருக்கின்றது, அன்னையினுடைய கைகளில் ஈகை இருக்கின்றது, அன்னையினுடைய கருத்துக்களில் இரக்கம் இருக்கின்றது. இதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொண்டதாக இருக்கின்றது. இந்த அன்னை மரியாளிடம் இருக்கின்ற இந்த கருணையும் இந்த ஈகையும் இந்த இரக்கமும் மன நிம்மதியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டதால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக அன்னை மரியாள் தன்னை தாரை வார்த்தை கொண்டிருக்கிறார். ஆகவே தான் திருச்சபை அன்னை மரியாளை இன்று ஆண்டவரின் தாயாக போற்றுகின்றது, அவருடைய அரவணைப்பை நமக்கு தருகின்றது. அப்படி என்றால் அன்னை மரியாள் இரண்டாவதாக நமக்கு எதை உணர்த்துகிறார் என்றால், யோவான் செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 5ஆவது இறைவார்த்தையில் சொல்லுகின்றது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். என் மகன் உங்களுக்கு புதிய ஆண்டில் எதையெல்லாம் செய்ய உங்களுக்கு கட்டளை இடுகிறார்களோ அதையே நீங்கள் செய்யும் பொழுதுதான் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைய முடியும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவையிலும் நமது குடும்பங்களிலும் நமது இறை சமூகத்திலும் நிலைவாக இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரிலே அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்க்கைக்குரிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆவது இறைவார்த்தையில் ஆண்டவரின் வானதூதர்கள் யோசேப்பு கனவில் தோன்றி அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு நீங்கள் இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு 8 நாட்களுக்கு அடுத்ததாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 21 சொல்லப்படுகின்றது, ஆண்டவருக்கு அவர்கள் வானதூதர்கள் சொன்னபடி குழந்தை இயேசு பிறந்த 8ஆம் நாள் அவருக்கு இயேசு என பெயரிடுவதற்காக எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் சூட்டு விழாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரிலே வாழ்க்கைக்குரிய அர்த்தங்களையும் வாழ்க்கைக்குரிய பண்பு நலன்களும் நிறைய இருக்கின்றது என்பதை யோவான் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 13ஆவது இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இருக்க முடியாது.
ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரின் மறுபக்கமாக நமக்கு புதிய ஆண்டில் 2021 ஆண்டவர் எதை தருகிறார் என்றால், நீங்கள் அன்பு செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும். நீங்கள் அடுத்தவர்களை அன்பு செய்யும் பொழுது அங்கே இரக்கம் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், ஈகை இருக்க வேண்டும். ஆகவே அன்னை மரியாளுடைய பார்வையும் கரங்களினாலும் இதனை கற்றுத்தருகின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். இதைத்தான் நாம் வாழ்வாக்க வேண்டும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு அவருடைய பேருக்கு ஏற்றவாறு தனது வாழ்க்கையை இந்த மண்டகத்தில் அமைத்திருக்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிப்பதற்காக இறங்கி வந்திருக்கின்றார். நீங்கள் புதிய ஆண்டில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களோடு நான் உடனிருந்து அதில் ஏற்படுகின்ற தோல்வியில் உங்களை தேற்றுகின்ற கடவுளாக நான் இருப்பேன் என்பதை எண்ணிக்கை நூல் முதல்